என்ன வேலைனா இதுங்களா வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க பாருங்க, நல்லா வந்து அருமையா இருக்கு கலருங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும். இந்த சந்தை வந்து காலையிலே வந்து ஒரு 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை. இந்த வீடியோஸ் வந்து அப்படியே வந்து வளர்ப்பு கணக்கு வந்து பார்ப்போம். எச்சப்பாடு ஜெர்சி மாடுங்க, இதெல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பாருங்க, நல்லா வந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ், நல்லா வந்து பெரிய கிடாரியாவே இருக்கு. ஆல்ரெடி பருவத்துக்கு வந்திருக்கலாம். பல்லடா ரெண்டு பல்லா, அது ரெண்டு பல்லதான். ஸோ இதெல்லாம் ரெண்டு ரெண்டு பல்லு வந்து போட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பருவத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி எவ்வளோண்ணா சொன்னீங்க இது? 26. ரெண்டு பல்ல கிட்டாரி தான் 26,000 சொல்றாங்க அவங்க. அப்படின்னா இன்னும் பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் நீங்க. ஸோ வாங்கிட்டு போய் சனம் நின்றுச்சுன்னா லாபம் தான். சனம் நிக்கணும், 25 வாங்கலாம் நீங்களாம். இல்ல இங்க வந்து சின்ன சின்ன கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க, எச்சப் கண்ணுங்க. இல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க தான் இதுங்கெல்லாம். கேட்டு பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணா இருக்கு? இதெல்லாம் 5 மாசம் கண்ணா. 5 மாசம் கண்ணா. எந்த ஊர் கண்ணுங்க? சிந்தாமணி கண்ணுங்க தான். சரி சரிண்ணா. இப்ப இதெல்லாம் என்ன வேலை நான் போயிட்டு இருக்கு? 15 கேட்டாங்க. இது 14.5. நீங்க என்ன மாட்டு வியாபாரிங்களா? பையூர். உங்க பேர்னா? துரை. வார வாரம் வருவீங்க? இந்த மாதிரி சின்ன கட்ட வரீங்களா? கொஞ்சம் பெருசு பருதுக்கார ஸ்டேஜ் கொஞ்சம் மீடியம் இது. சரி சரி, நான் வீட்டு கிட்ட வந்தாலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாங்கிட்டு வருவாங்களாம். 15, 14 அந்த ரேஞ்சு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுங்கெல்லாம். ஸோ இவரோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன். வேணும்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்து நீங்கள் வந்து வீட்டுக்கிட்ட போயிட்டு வாங்குற மாதிரி வாங்குங்க. நான் உங்கள் ஃபோன் நம்பர்னா 73 49 63 20. வீட்டுக்கிட்ட வந்தால் எந்த நாள் வரணும்ண்ணா? திங்கக்கிழமை நாள் வந்தால் கிடைக்கும். ஆஹா சரி சரி, செவ்வாய்க்கிழமைனா காரியமங்கலம் போயிடும். சரிண்ணா. ஸோ வீட்டுக்கிட்ட நீங்கள் வந்து போயிட்டு வாங்குற மாதிரி தானே வாங்கலாம். திங்கக்கிழமை நாளில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து வாங்குறாங்க. போய் பாருங்க, நேரில் வந்து பேசினா எதாவது கம்மி பண்ணி வாங்கலாம் கண்டிப்பாக. இதுங்கெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் எல்லாம் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகக்கூடிய கிடாரிங்க இதுங்கெல்லாம். இல்ல இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு கிடாரி. இல்ல வளர்த்தோம்னா நல்லா வந்து ஹெவியா வரும் இதுக்கெல்லாம் கொஞ்சம். நல்லா சூப்பர் கிடாரி. அதெல்லாம் வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க. அதெல்லாம் பருத்துக்கிற ஸ்டேஜ் கேட்டு பாப்போம் இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க நேட்டு. இதெல்லாம் எந்த வருதுண்ணா கண்ணுங்க? என்ன ரேட்னா போயிட்டு இருக்குங்க? வாரம் வாரம் கொண்டு வரீங்க இந்த சந்தைக்கு? காரியமங்கலத்துக்கு கொண்டு வருவீங்களா? ஸோ இதுங்களா வந்து பார்த்தீங்கன்னா 17-18 அந்த ரேஞ்சுக்கு வந்து போதுன்றாங்க. தாராளமாக வந்து வாங்கலாம். எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸு. ஸோ அதை தான் வந்து கரெக்டான ரேட்டு. எல்லா மார்க்கெட்லையும் அவ்வளோதான். இந்த கடை இந்த சைஸ் வாங்கினா 17-18-20 அந்த ரேஞ்ச் ஏறி பார்த்தீங்கன்னா போகும். ஸோ சொல்லுவாங்க ஒரு 20-25 சொல்லுவாங்க, பேசுனா ஒரு 17-18 வந்து கொடுத்துருவாங்க. சூப்பர் கிடாரிங்க இதுங்கெல்லாம். தாராளமாக வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். இது என்ன பிரீட்னா? இது ஒரிஜினல் இச்சப். ஒரிஜினல் இச்சப்.
சோ ஒரிஜினல் எச் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு நான் வரும், இதெல்லாம் எவ்வளவு வரும்? 13 ரூபாய் வந்துச்சு. 13. இது மலைக்கு வெயிலுக்கெல்லாம் தாங்குமா? மலைக்கு வெயிலுக்கு தாங்கும். ஒரு அளவு தாங்கும். கேலோ கேலோ எல்லாம் தாங்கும். சோ 13 வந்து சொல்றாங்க. சின்ன கிடாரி தான், ஒயிட் மூஞ்சி கிட்ட காது கிட்ட மட்டும் கருப்பு இருக்கு பாருங்க. நல்லா வளர்த்தாலும் நல்லா சரியான மாடு ஆகும் இதெல்லாம். சோ வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து கான்டாக்ட் பண்ணி வீட்டுக்கிட்ட போயிட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம். சோ போன் நம்பர் வந்து வாங்கி தரேன். என்ன உங்க போன் நம்பர்னா? 9994 3 66 4 3 2. சரி சரிண்ணா. சோ வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாக்கறதா, விசாரிச்சு பாருங்க. எந்த நாள் வந்தா இருக்குண்ணா அக்கா வீட்டுக்கிட்ட? எல்லா நாளும் இருக்கு. எல்லா நாளும் இல்ல அதிக திங்கக்கிழமை நாள் வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடி வாங்கலாம். ஒரு 15-20 ரேட்டுக்கு எல்லாம் கிடைக்கும். சரி சரி. சோ போய் பாக்குறதா பாருங்க, கண்டிப்பா போன் பண்ணி விசாரிக்கிறத நேர்ல போங்க. சோ சும்மா வந்து கால் பண்ண வேணாம், ஏன்னா அதனாலதான் நம்பரே ஒரு சில பேர் வந்து தர மாட்டாங்க. நேர்ல வந்து போனீங்களா கண்டிப்பா முன்ன பண்ண பேசி வாங்கலாம். சும்மா கால் பண்ணி மட்டும் கேட்காதீங்க, நேர்ல வந்து போங்க. யாரா இருந்தாலையும் நேர்ல போனீங்களா கண்டிப்பா யாரா இருந்தாலும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க, போன்ல சொல்றதை விட. ஒரு சில பேர் நம்பரே கொடுக்க மாட்டாங்க, சும்மா கால் பண்ணி மட்டும் தான் கேக்குறாங்க, ஏன்னா வரமாட்டாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்பரை தரதில்ல, சும்மா விசாரிக்கிறதுக்காக போன் பண்ண வேணாம். இதுங்கெல்லாம் வந்து பருவத்துக்கு வர ஸ்டேஜ். சோ இதெல்லாம் வந்து பாருங்க, அருமையான கலரு, நல்ல பேட்ச் இருக்கு. இது என்ன வேலைனா? 32 வந்து சொல்றீங்க. சரி சரி. இதெல்லாம் பருவத்துக்கு எத்தனை மாசம் ஆகும்? இன்னும் 5-6 மாசம். இதெல்லாம் எந்த ஒரு கண்ணுங்க? சிந்தாமணி கண்ணுங்க. ஸோ நல்லா வந்து கலர் வந்து இருக்கு பாருங்க, 30 மேலே வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லா வந்து ஹெவியாக வரும் வந்து வளர்த்தோம்னா எல்லாம் வந்து சிந்தாமணி மாடுங்க தான். 29 ஃபைனலா? ஸோ ஃபைனல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 வந்து சொல்கிறாங்க. இது சூப்பர் கலர். அதுதான் இன்னும் ஒரு 4-5 மாதம் வந்து வளர்த்தோம்னா பருவத்துக்கு வந்துடும். நல்லா பேட்ச்சு, நல்லா கலர். நீங்கள் எந்த ஊர்னா? மையூர். மாட்டு வியாபாரிங்க? ஆ சரி சரி. வணக்கம். இதெல்லாம் வந்து இங்க இருக்கிறது எல்லாமே வந்து கர்நாடகா ஆந்திரா குட்டிங்க தான். சோ நம்ம ஊர் குட்டிங்க அந்த சைடு இருக்கும், அது தனியா இருக்கும், அதான் வந்து பாப்போம். இதுங்களா வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க பாருங்க, நல்லா வந்து அருமையா இருக்கு கலருங்க. என்ன சொல்றேன் கேட்டு பார்ப்போம், எந்த ஒரு கண்ணுங்கன்னு. நல்லா வந்து இதுங்களாம் வந்து எப்பயே வரும், நல்லா ஒட்டம்பு இருக்கு. இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணுனா? அவ்வளவுதான். எந்த ஊருது? எல்லாம் கர்நாடக குட்டி. எல்லாம் கர்நாடக குட்டிங்க தான். ஸோ எல்லாம் வந்து கர்நாடக குட்டிங்க தான். ஸோ அதை வந்து பார்த்தாலே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒட்டம்பு நல்லா கொஞ்சம் நல்லா வரும் கணக்குட்டிலேயே பார்க்கும் போது. இதுக்கெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. 3-4 மாசம் வந்து சொல்றாங்க. சூப்பர் கிடாரிங்க. ஏதோ வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஒரு கிடாரியே. இதெல்லாம் என்ன விலைண்ணா வரும் இதெல்லாம்? 16. இதெல்லாம்னா? 27-28. சரி சரிண்ணா. நீங்க எந்த ஊர்னா? பையூர். வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கிற மாதிரி. உங்க போன் நம்பர்னா? 7974 7415. சோ கால் பண்ணி விசாரிச்சுட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு நீங்க வந்து பாக்குற மாதிரி தான் பாக்கலாம். இந்த மாதிரி வந்து கிட்டாரிங்க வந்து வாங்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல உடம்பு. 26-27 அந்த ரேஞ்ச் வந்து சொல்றாங்க. இன்னும் வீட்டுக்கிட்ட போனா இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல கலர் தான் வந்து வரும். இதெல்லாம் வந்து ஈஸியா
ஸோ இங்கேயே வந்து பாருங்களா, எல்லா சைஸ்லயும் வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பர் கிடாரிங்களா. இது வந்து சரியான கணக்குட்டியா இருக்கு. சனையா இருக்கணும்னு தெரியல, எப்படிதான் வளர்க்குறாங்கன்னு தெரியல. சரியான உடம்பு சோளத்தான் வந்து இந்த மாதிரி வந்து வளர்க்கணும். எப்படி இருக்கணும் பாருங்க உடம்பு. எல்லாம் சனையா வந்து ஆச்சுன்னா சனையா இருக்கணும்னு தெரியல. இன்னும் 8-9 மாதிரி சனைக்கெல்லாம் சரியான இதாக இருக்கும். அதெல்லாம் 100,000 மேலாம் அதுக்கு அது கம்மியா வந்து இருக்கே இருக்காது. இதெல்லாம் ஏன் பண்ணலாம், அது ரெண்டு பல்லு. இதெல்லாம் டெஸ்ட் இருக்கா இல்ல? டெஸ்ட் இல்ல. எந்த ஊர் ஒசூர். சோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டு பல்லு சனை வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து சனை இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு மேலதான் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். சரியான உடம்பு. இது எவ்வளவு சொன்னீங்கப்பா? 70,000. சோ 70,000 எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ரெண்டு பல்லு வச்சுட்டே இருக்கானா. சனையெல்லாம் வந்து கிடையாது. உங்களது சொந்த மாடா இல்ல வாங்கிட்டு வந்ததா? வாங்கிட்டு வந்தா. வீடியோஸ்ல இருந்து எந்த அளவுக்கு தெரியல, இருக்கிறதுலே வந்து இங்க இதுதான் வந்து பெரிய கிட்டாரியா இருக்கு. நல்ல உடம்பு, நல்லா சன்ன மாட மாதிரி தெரியுது. சோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன். அளவுக்கு வந்து பாத்திருப்பேன். சில பேர் இதெல்லாம் நம்பர் வந்து வாங்கி கொடுத்துருப்போம். போய் பாருங்க வீட்டுக்கிட்ட. ஸோ சும்மா வந்து கால் பண்ணாதீங்க, நேரில் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக முன்ன பின்ன வந்து பேசி வாங்கலாம் யாராக இருந்தாலும். ஸோ இந்த சைடு போனால் கை கர மாடுங்க. ஸோ வந்து பார்க்கல, ஏன்னா ரொம்ப வயசான மாடுங்க. ஸோ அதை வந்து கேட்டாலே வேஸ்டாக தான் அதுங்க. ரொம்ப வயசான மாங்க ஏதாவது காம்பு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடியதுங்க. ஸோ அதனால் வந்து வளர்ப்பு கண்ணு மட்டும் வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்க்கெட்டை வந்து பார்ப்போம். போகிறதுங்களா கைக்கரை வைங்க தான். கைக்கரை மாடு வந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நான் கொஞ்சம் வயசான மாடுங்க, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சுங்களா கூட்டிகிட்டு வந்து வாங்குங்க. நல்ல மாடுங்களும் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுங்களை கூட்டிகிட்டு வந்து வாங்குங்க. தெரியாமல் வந்து வாங்க வேணாம் கைக்கரை எல்லாம்.